இரவு நேர ஊரடங்கை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதியப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரவு முழு ஊரடங்கு பாதுகாப்பு கண்காணிப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபட உள்ளதாகவும் சென்னையில் 200 இடங்களில் காவல்துறையினர் வாகன சோதனை பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறினார். முக்கிய சாலைகளில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் எனவும் மேம்பாலங்கள் மூடப்படும், தினமும் 10 மணிக்கு வாகன சோதனைகளை தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இரவு முழு ஊரடங்கை மீறி வெளியே வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய மகேஷ்குமார் அகர்வால், உத்தரவை மீறி வருபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்யப்படும் என்றார். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அன்று திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்கள் திருமண அழைப்பிதழை வைத்திருந்தால் போதும் என்று கூறிய அவர், காவல்துறையினரிடம் காட்டினால் அனுமதி வழங்கப்படும் என்றார். ஊரடங்கு சமயத்தில் ரயில் நிலையங்கள், விமான நிலையம் செல்பவர்கள் பயண டிக்கெட்டை காட்டினாலே போதும், காவல்துறை அனுமதிப்பார்கள் என்றும், பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார்.